ஹாய், வெல்கம் பேக் டு தமிழ்நாட்டுத்ரப்பி யூடியூப் சேனல். ஸோ எனக்கான வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே வந்து செய்ய தேவையில்ல. நான் கொடுக்குற கோடை ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணினா மட்டுமே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே செய்ய தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் போவோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணுங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, சான்சஸ் அதிகமாக இருக்குது. வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெக்ரெட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அந்த கூட இருக்கும் கிளிக் பண்ணிட்டு ஆல் செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற அடுத்த நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சு. நீங்கள் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அதுலையும் ஜாயின் பண்ணிக்க எக்கச்சக்கம் அப்டேட் வீடியோ வரதுக்கு முன்னாடி எடுக்க முடியும். வாங்க எனக்கான வீடியோக்குள்ளே போகலாம். போகிற வீடியோ வந்து என்ன அப்படின்னாக்கா ஃபான் ஜென்ரேட்டிங் வெப்சைட் தான். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுவும் ஃப்ரீயாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட சாம்பிள் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் கூகுள் க்ரோமில் போயிட்டு ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணுங்கள் ஃபாண்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிறைய விதமான வெப்சைட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. வெப்சைட் ஒன்று ஃப்ரீயாக தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஃபாண்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு கொடுத்தனாக்கா இதில் பாருங்கள். ஜஸ்ட் நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தோனாக்கா நம்மளுக்கான நேம் வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ண சொல்லுது. இப்போ நான் தமிழ் ஆண்ட்ராய்டு திருப்பி அப்படின்னு வந்து என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணேனாக்கா அது கீழே வந்து வேறு வேறு ஃபாண்ட்டில் வந்து அந்த இது வந்து இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்க அந்த காப்பி அப்படிங்கிறத கொடுத்து நம்ம இதை வந்து காப்பி வந்து பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான சர்ச் ரிசல்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நிறைய பேர் சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இதில் நம்மளுக்கு இதில் என்ன இன்கம் வருது அப்படின்னாக்கா இந்த ஆட்லாம் ஷோ ஆகுது பார்த்தீங்களா? ஆட்ஸன்ஸோட ஆட்ஸ்லாம் ஷோ ஆகுது பாருங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா வெறும் டாப் நடுவில் நிறைய இடத்துல ஷோ ஆகுது. இதுதான் நம்மளுக்கு இன்கமே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட் தான், இதுக்கு எந்த ஒரு கோடிங் நாலேஜுமே வந்து தேவையில்லை. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிளாக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு போங்க. பிளாக்கரும் அந்த கோடும் தான் நம்மளுக்கு வந்து தேவை. ஓகேங்களா? அந்த கோடு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் வீடியோ கடைசியில். பிளாக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு போங்க. அதில் சர்ச் பண்ணிங்க ஃபஸ்ட்டு உங்களோட டைட்டில் வந்து கேட்கும். உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான டைட்டில் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சும்மா வந்து ஃபான் ஜென்ரேட்டர், சாரி ஃபான் கிரியேட்டர் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஃபாண்ட் சேஞ்சர் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதேமாரி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுத்துக்கங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா அட்ரஸ் வந்து கேட்கும். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு டொமைன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. blackspot.com நீங்கள் வந்து அப்ரூவ் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு நேம் வந்து என்ட்ரு பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இது அவைலபிளாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளே நேம் வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து ஃபான் சேஞ்சர் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபான் கிரியேட்டர் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு அண்ட் ஃபினிஷ் அப்படிங்கிறது வந்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா இது வந்து கம்ப்ளீட் ஆகி முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது கோடிங்லாம் வந்து தேவை கிடையாது. அந்த கோடு சொன்னாலும் அதுதான் வந்து தேவை. ஸோ இதில் இருக்க அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களோட தீம் அப்படிங்கக்கூடிய இந்த செக்ஷனுக்கு வந்து போங்க. ஸோ தீமுக்கு போகணும், செட்டிங்ஸில் தீமுக்கு வந்து போகணும். ஓகேங்களா? ஸோ தீமுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து தீம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கனாக்க உங்களுக்கு அந்த கீழே அந்த ஐக்கான் போட்டிருக்கும். அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்விட்ச் டு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிளாசிக் தீம்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்விட்ச் வித்தவுட் ஏ பேக்கப் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு போகும். இதில் எடிட் HTML அப்படின்னு கொடுங்க. ஸோ இதில் அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணணும். இதை வந்து டெலிட் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அந்த கோடை பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் வந்து கொடுத்துடணும். ஓகேங்களா? சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க நம்மளுக்கான வெப்சைட் வந்து கிரியேட் ஆகிடும். மற்றபடி நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவைங்க. ஓகேங்களா? அந்த கோட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இதுக்கப்புறம் எப்படி ஆட்ஸன்ஸில் அப்ரூவ் வாங்குறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து வெளியே வந்து போய்க்கிறேன். வெளியே போயிட்டு இப்போ என்னோட வெப்சைட் வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட வெப்சைட்டை ஆல்ரெடி நான் பேஸ்ட் பண்ணது தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கான ஃபான்ஸ் நிறைய இருக்குது. சர்ச் ரிசல்ட் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வியூ பிளாக் கொடுத்துமே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதுதான். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல சர்ச் பார் வந்து மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நான் தமிழ்நாட்டுத்ரப்பி அப்படின்னு சர்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு நிறைய ஃபான்ஸ் வந்து தர ஆரம்பிச்சிருச்சு. சைடில் இருக்க காப்பி அப்படிங்கிறத அவங்க கொடுத்து காப்பி வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் சிம்பிள் ஸ்டெப்பு. நம்ம எதுவுமே வந்து பண்ண போகிறதுல இந்த கோடை பேஸ்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு எப்படி நம்ம மானிட்டேஷன் வாங்குறதுனா ஆட்ஸன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து சர்ச் பண்ணி போயாகணும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து சைட் செக்ஷனுக்கு வந்து போங்க. ஓகேங்களா? இதில் வந்து சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும், உங்களுக்கு ஹோமில் இருக்கும். நீங்கள் வந்து சைட்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போங்க. நம்ம ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டு திருப்பி அப்படிங்கிற ஒன்று வாங்கி அதுக்கு மானிட்டேஷன் வாங்கி ரெண்டு சப் டொமைனே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் சைட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த வெப்சைட் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இயர்னிங் செக்ஷனில் இந்த பிளாக்கரில் போய் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த வெப் அட்ரஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபான் கிரியேட்டர் அந்த இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுங்க.
கொடுத்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு உங்களோட கனெக்ட் ஆட்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு அந்த பிளாக்கருக்கு போய்ட்டு கனெக்ட் ஆட்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துடணும், ஓகேங்களா? ஸோ கனெக்ட் ஆட்சன்ஸ் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம வந்து ரெக்யூஸ்ட் ரிவ்யூ வந்து கொடுக்கணும். ஸோ இப்படி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து ரெக்யூஸ்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள வருவீங்க. இதில் செட்டப் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எங்கெங்கே ஆட்ஸ் ஷோ ஆகணும், ஆட்டோ ஆட்ஸ், ஓகேங்களா? இதுக்கு பேர் ஆட்டோ ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ ஆட்ஸ் வந்து டிசேபிள் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இடத்துல ஆட்டோ ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். மொபைலில் பார்க்குறப்ப உங்களுக்கு தேட்ஸ் நத்திங் தேர்னு இருக்கும், பக்கத்துலேயே லேப்டாப்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஃபாண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ அதனால் இதில் எந்த ப்ராப்ளமே இல்லை. இதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை டு சைட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு டூ வீக்ஸ், வித்தின் டூ வீக்ஸில் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மூணு நாள் நாலு நாளில் வந்துடும், அப்படி ஒரு சில தாட்டி டூ வீக்ஸில் வந்து உங்களுக்கு இதுக்கான அப்ரூவ் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். கண்டிப்பாக அப்ரூவ் வந்து கொடுத்துருவாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஓகேங்களா? இதை பொறுத்தவரையும் அண்டு அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட்ஸ் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும், நீங்கள் மனியும் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதில் போய் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை, ஒன்றுமே வந்து பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா shop.tamilandroidtherapy.in அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, இதோட ஸ்ட்ரைட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிட்டு போங்க. அதில் ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக இதோட பையிங் லிங்கே வந்து கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பை பண்ணி தான் வந்து போட போகிறீங்க. ஸோ இப்போ அந்த வந்து ஆட்ஸ் வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்துருச்சு பாருங்கள், நிறைய மூணு விதமான ஸ்கிரிப்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபாண்ட்டு, ஆன்லைன் லோடோ, சொடக்கு, இதெல்லாமே கொடுத்துருக்கோம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ இந்த ஃபேன்சி டெக்ஸ்ட் ஜென்ரேட்டர் வந்து 149 ரூபா வந்து வருது இந்தியன் மணிக்கு, ஓகேங்களா? ஸ்ரீலங்கன் பர்சன் வந்து ரொபேஷன் ப்ரோ காண்டாக்ட் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அண்ட் இது 149 ரூபாய் அப்படியே நீங்கள் பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு கூப்பன் கோடு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க, கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 50 ரூபா வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அந்த 50 ரூபாய் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி, ஸோ உங்களுக்கு 50 ரூபா டிஸ்கவுண்ட் வரப்போ வரும், 99 ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் தான் இது வந்து வரும், ஓகேங்களா? நீங்கள் இந்த ஆட் டு கார்டு அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வியூ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும், அந்த மேலே பேக் சிம்பிளும் இருக்கும். ஸோ அதில் வந்து வியூ கார்டு அப்படிங்கிறது வந்து கொடுங்க, செக் அவுட் கொடுக்காம வியூ கார்டு கொடுங்க. ஸோ இது கொடுத்தீங்கனாக்கா இதில் வந்து ஏதாச்சும் நீங்கள் குவான்டிட்டி வந்து அதிகப்படுத்திக்கலாம். அண்ட் கூப்பன் கோட் அப்படிங்கிற இடத்துல நான் சொல்லியிருக்கேன், அந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிங்கனா 50 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ 99 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும், அதை என்ட்ரு பண்ணிட்டு அப்ளை கூப்பன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். அண்ட் ப்ரொசியூட் டு செக் அவுட் அப்படிங்கிறத தென் வந்து கொடுங்க, ஓகேங்களா? ஸோ அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அது நீங்கள் வந்து இந்த பில்லிங் டீட்டெயில்ஸ்லேயே ரெஜிஸ்ட்ரேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பில்லிங் டீட்டெயில்ஸில் நீங்கள் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல லாஸ்ட் நேம், அதெல்லாம் சாதாரணமாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் இதை கொடுத்துட்டு போங்க. அண்ட் கீழே பண்ணிங்கனாக்கா உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட்னு இருக்கும், அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. அண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கான அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஸோ ப்ரொசியூட் டு பே அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க நெக்ஸ்ட் பேஜ் வந்து நம்மளுக்கு லோடிங் ஆகி போகும். ஸோ இது வந்து சிசி அவனியோட பேமெண்ட் கேட்வேக்கு வந்து போகும். இதில் நீங்கள் நிறைய ஆப்ஷன் பேமெண்ட் மெத்தட் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் அண்ட் நெட் பேங்கிங், பேடிஎம் வாலெட் அண்ட் யூபிஐ நிறைய வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், பேடிஎம் வாலெட், யூபிஐ இதேமாரி நிறைய வந்துருக்குது. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணுங்கள். மேக்ஸிமம் பேடிஎம் எல்லாத்துமே இருக்கும், யூபிஐ எல்லாத்துமே இருக்கும், டெபிட் கார்ட்ஸும் எல்லாத்துமே வந்து இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வருவீங்க. இதில் மை அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த பேஜுக்கு வந்து போங்க. ஸோ அதில் போயிட்டு ஆர்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்கனாக்கா உங்களோட ஆர்டர்ஸ் ஆர்டர் கம்ப்ளீட்டான ஆர்டர்லாம் இருக்கும். அண்ட் டவுன்லோட் அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்கனாக்கா உங்களுக்கு வந்து வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, இது எப்பயுமே எக்ஸ்பைரி வந்து ஆகாது, ஓகேங்களா? வியூ அப்படிங்கிறது கொடுத்தீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த கோடை காப்பி பண்ணுற இந்த செக்ஷனுக்கு வந்து போயிருக்கீங்க. இதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், இதை டவுன்லோடும் நீங்கள் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவுமே வந்து கூடியது. ஸோ ரொம்பவே கம்மியான விலை, 1500 ரூபா மதிப்புள்ள ஒரு கோடை வந்து வெறும் 99 ருபீஸ்க்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொடுக்குறேன். ஸோ யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, எடுத்து யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்ரூவ் வந்து கொடுக்கும். நீங்கள் எந்த ஒரு வேலையுமே வந்து செய்ய போகிறதில்ல, வெறும் 99 ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய ஜாப்ஸ் உங்களுக்கு நல்ல நல்லதாக எடுத்துருவேன். நீங்கள் தமிழ்நாடு திருப்பிட்டு சொன்னால் நான் மாதவராஜ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.